இதுல எது வேணாலும் ஜீபை ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். கொஞ்சம் முன்னாடியே போய் முன்னன் என்ன நடத்தணும்னு ஆசைப்படுவா போல இருக்கு. நீ வரையாக்கா? அப்புறம் நீ மட்டும் தனியா போறியா? போக மாட்டேன்டா. ஆனா இவ்ளோ நம்ம நெருக்கம் கட்ட அப்படினு அவசியம் இருக்குன்னு தெரியல. டாட் தமிழ் என்கிட்ட வேலை பார்த்தாரு. நான் போக வேண்டியது என்னோட கடமை. அது சரிமா, நான் எதுக்கு? இது நல்லா இருக்க. தினமும் உனக்கு இதையே சொல்லணுமா? பிரியங்கா உடம்பு முடியாம இருந்தப்போ மொத்த குடும்பமும் வந்து பார்த்தாங்கல்ல, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ம், ஓகே, நியாயமா தான் இருக்கு. மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. பிரியங்கா பயமா இருக்குன்னு சொன்னா நான் நம்புவேனா? ஓகே, நாம இப்ப கல்யாணத்துக்கு போறோம், அதுதான் உங்களுக்கு வேணும்? ஏ, உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லையா? நான் போறதுக்கு ரீசன் இருக்குமா? ஆனா நீ வர்றதுக்கான ரீசன் என்ன திருப்திப்படுத்தாம இருக்கு. சார், மேடம் அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு பெருமை தானே சார்? அந்த பெருமையை மேடம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும்ல சார். அதான் சார், நம்ம ஃபேமிலிக்கும் மரியாதை. ம், ஓகே சார். நாம அங்க போனோம்னா அவங்க எவ்வளவு ஆச்சரியப்பட்டு போவாங்க தெரியுமா சார்? அம்மா, சூரிய நீ வரையா? என்ன சார், பின்ன நான் வரமே எப்படி? சோ எல்லாரும் அப்போ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா, நாம எல்லாரும் சேர்ந்து தானே முடிவு பண்ணோம். திரும்ப திரும்ப இந்த டாபிக்க பத்தி பேசிட்டு இருக்க. அது ஏதோ மலரை பார்த்ததும் அப்படி பேசணும்னு தோணுச்சு. ஓ, சாரி சாரி, நான் பிரியங்காவ மலர்னு சொல்லிட்டேன். எனக்கு அந்த பொண்ணு நினப்பாவே இருக்கு. அப்பா அம்மாவோட மணி விழாவை பார்க்க அந்த பொண்ணு எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருப்பாள்ல. அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்க. என் பொண்ணு சாயில இருக்கறனால மலரும் எனக்கு மகமாறுதான். அவன் நல்லா இருக்கணும்.